கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோகம் அண்ணா, ஜூன் 29. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் என்று சொல்லும்போது நம்முடைய நடத்தையோ வார்த்தையோ சிந்தனையோ குறிக்காமல் சகலத்தையும் பூர்ணமாக செய்ய வேண்டும் என்னும் நோக்கம் நமக்குள் இருப்பதையே குறிப்பதாகும். நம் சிந்தனையும் வார்த்தையும் செய்கையும் பூர்ணப்பட்டதாக காணப்பட வேண்டும் என்பதே நம் வாஞ்சையாக காணப்பட வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் இருங்கள் என்று இயேசு சொன்னது போல, அந்த தெய்வீக நிலைக்கு ஒத்தாக நம் சிந்தனை யாவும் இருக்க வேண்டும். தேவன் நமக்கு குறைவை வைக்காமல் கிறிஸ்துவின் மூலம் கிருபையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் தந்திருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி இடுக்கமான பாதையில் நடக்க இருதயமுடர்வுகளாக இருப்பது மிகவும் அவசியமான ஒரு படியாகும். யோவான் 3:2 என்பதே. ஆமேன்.